ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஜே ஐரா ஆர்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் எப்பவும் போல் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம சரி ஒரு இன்றைக்கி மொக்கையான கிராஃப்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மொக்கையான கிராஃப்டை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேர் பேண்ட் தான் இருக்குது. ஹேர் பேண்ட், இந்த ஹேர் பேண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரப்பர் பேண்ட் செய்கிறதுக்கு நான் வந்து ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஃபெல்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து தனித்தனியாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக கட் பண்ணுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு பென்சில் எடுத்து நான் இப்போ ட்ரா பண்ணுற அந்த ஷேப்பில் நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மொத்தமாக வச்சு கட் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் 1x1 கூட தனித்தனியாக ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எந்த அளவு எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாக ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சைஸ் ஓகே, அதனால் நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க.
இப்போ நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸ் எடுத்து இந்த ரப்பர் பேண்ட்குள்ளே விட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து எல்லா ரப்பர் பேண்ட்ஸும் வந்து முடிச்சு போட்டுருங்க. நெக்ஸ்ட் நான் இப்போது ஃபேப்ரிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பெயிண்ட் வந்து ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரப்பர் பேண்ட் மேலே வந்து நான் டாட்ஸ் வைக்க போகிறேன். நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ரப்பர் பேண்ட் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் பெயிண்ட் அதே மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி இந்த டாட்ஸ் மாதிரி வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணல, ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. பாருங்கள், சூப்பரான ரப்பர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு இந்த க்யூட்டான ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன்.
முயல் குட்டி மாதிரி இருக்கு. இதான் பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஜட பின்னிட்டு நீங்கள் இதை போடலாம், அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஜட பின்னாலும் இங்கே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஆல்ரெடி குழந்தைங்களும் க்யூட்டு, இதுவும் வேறு க்யூட்டு, க்யூட்டு ப்ளஸ் க்யூட்டு, க்யூட்டோ க்யூட்டு. அதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஓகே, இது ஒன். அப்புறம் இங்கே விழுந்துருச்சு கீழே, அது பார்த்தீங்கன்னா க்யூட் க்யூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கிராஃப்டை தான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான சரி ஓகேயான கிராஃப்டோட உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.